Hi, Assalamu Alaikum. Welcome back to Burma Paradise Channel. இனிக்கு வந்து fish biryani எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நெய்யும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு ஏலக்காய் பட்டை தூள் போட்டுட்டு வெங்காயம் ஃபுல்லா சேர்த்துக்கலாம். நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை கிலோ அரிசிக்கு நான் சொல்றது வதங்கட்டும். இப்ப இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கட்டும். இப்ப தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். மீனை லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. லைட்டா மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த பிரியாணில அந்த டேஸ்ட் இறங்கும். நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அரை கிலோ அரிசிக்கு. இப்ப கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு பிரியாணி மசாலா மட்டும் பிரியாணிக்கு போடாதீங்க, டேஸ்டே கெடுத்துரும். கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க. தயிர் ஊத்திக்கோங்க. எந்த பிரியாணிக்கும் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. பிரியாணி மசாலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பிரியாணியோட ஃப்ளேவரே போயிடும். பிரியாணி மசாலா தேவையே இல்லை. மிளகாத்தூளே போதும். வெங்காயம் தக்காளி தான் மெயின். அதுக்கு நிறைய வெங்காயம் தக்காளி போட்டாலே கரெக்டான டேஸ்ட் வரும். கரெக்டான மெஷர்மெண்ட்ல போட்டா நாலு வெங்காயம் மூணு தக்காளி போட்டுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்ல போட்டா கரெக்டா இருக்கும். நல்ல பெரிய நாலு வெங்காயம் பெரிய மூணு தக்காளி போட்டுக்கோங்க. நாலு பச்சை மிளகாய். இதுதான் வந்து அந்த மசாலா. வேற எதுவுமே தேவையில்லை. பிரியாணி மசாலா யூஸ் பண்ணாதீங்க. மூணு கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். இதுல ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணி வச்சுக்கோங்க. நாலரை கிளாஸ் தண்ணி. உப்பு கொஞ்சம் போட்டு மொத கொதிக்கட்டும். நீங்க வந்து மசாலா போட்டும் தண்ணி ஊத்தி அரிசி போடலாம். இன்னைக்கு டைம் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால இப்படி செஞ்சிடறோம். மொத அரிசி நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் அந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. நீங்க வந்து மசாலா போட்டுட்டு தண்ணி ஊத்தி அரிசி போட்டாலும் அது ஓகே. எப்போ அப்படிதான் செய்வோம். இன்னைக்கு டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால எப்படி பிரியாணிக்கு பிரியாணி மசாலா போடக்கூடாதோ அதே மாதிரி அத்தோவுக்கு தயவு செஞ்சு புளி ஊத்தாதீங்க. புளி தண்ணி ஊத்தக்கூடாது. கடையில எல்லாம் ஊத்துனா கூட நம்ம அதை ஊத்தக்கூடாது. ஏன்னா பர்மால புளி ஊத்த மாட்டாங்க. புளியே யூஸே பண்ண மாட்டாங்க. எலுமிச்சப்பழம் தான் யூஸ் பண்ணுவாங்க. வந்து இதுல வந்து எலுமிச்சம்பழம் அரைப்பழம் புளிஞ்சிட்டு மீனை இதுல சேர்த்துக்கிறோம். பொரிச்சுதான் போடணும். பொறிக்காம போடாதீங்க. பொறிக்காம போட்டா உடையும். அதுதான் கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. லைட்டா மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. எடுத்து இதுல போடணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொட்டிக்கலாம். நீங்க முதல்லயே மசாலா போட்டுட்டு தண்ணி ஊத்தி அரிசி போட்டாலும் ஓகே தான். அப்படிதான் எப்பவுமே செய்வோம். இது கொஞ்சம் மசாலா எல்லாம் கலந்து விட்டு தம் ஆயிரும். கரெக்டா இருக்கும். இப்ப வந்து அரிசி போட்டு நீங்க மசாலா எல்லாம் இப்ப வந்து இப்ப மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணினா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடணும். இப்ப வந்து பெரிய ஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் தான் டேபிள் ஸ்பூன் தான் வந்து இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். அதுதான் மெஷர்மெண்ட். மீனுக்கும் கறிக்கும் இதுதான் வித்தியாசம். கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டுக்கோங்க. நீங்க தண்ணியில கரைச்சு மேல ஊத்திக்கலாம். நாங்க டைரக்டா போட்டுக்கிறோம். வேணா வேணா விட்டுருங்க, கலர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா. முந்திரி வறுத்து வச்சிருந்தோம், அதையும் மேல சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் வச்சிருந்தோம், அதையும் போட்டுக்கலாம். கடைசியில கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். ரெடி ஆட்டும். கொஞ்சம் தம் ஆட்டும் பிரியாணி. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மீன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணால் கரெக்டாக வரும். அரிசி உதிரி உதிரியாக வரும். வாம் வந்துருச்சு. வாம்லே வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்னா ஓகே. ரொம்ப நேரம் வாம்ல வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.